நேர்களே, சமீபத்தில் திருவண்ணாமலையில் அட்டகாசம் செய்து பிடிபட்ட 6 காட்டு யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளிக்க அரசு முடிவு எடுத்துள்ளது. இதனால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதன் பின்னணி குறித்தும் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். அவரோடு பேசும். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் தாஸ். குறிப்பாக இந்த கும்கி யானைகளுக்கு பயிற்சி அளிக்கும் விதத்தில் வந்து அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் என்ற சமூக ஆர்வலர்களின் கருத்து சொல்லுங்க பிரகாஷ். சமூக ஆர்வலர்கள் என்ன கருத்து தெரிவித்தார்கள் என்றால், கடந்த மாதத்தில் அந்த திருவண்ணாமலை பகுதியில் வீடுகளுக்குள் அட்டகாசம் செய்த 6 யானைகளை வனத்துறை காவலர்கள் மடக்கி பிடித்து அவற்றுக்கு மயக்கு ஊசி மூலம் அவற்றை பிடித்து அவற்றை முதுமலை சரணாலயத்தில் அடைத்து வைத்துள்ளனர். அதற்கு அடைக்கிறதுக்கான வேலைகளும் இருந்தன. தற்போது அவற்றில் 3 யானைகளை கும்கி யானையாக மாற்றுவதற்கான அந்த முயற்சியில் அரசு ஈடுபடுவதாக வன ஆர்வலர்கள் தற்போது தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அதாவது, இந்த முயற்சி வீணானது. கும்கி யானையாக பயிற்சி பெறுவதற்கு ஒரு அந்த யானை வந்து மிகவும் குட்டியாக இருக்க வேண்டும். 4 மாதத்திலிருந்து 1 வயதுக்குள்ளாக இருக்கும் யானைகளுக்கு மட்டும்தான் கும்கியாக பயிற்சி அளிக்க முடியும். இது போன்று ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்த, அதாவது வயது முறிந்த யானைகளை பிடித்து அவற்றிற்கு கும்கி யானையாக பயிற்சி அளிப்பதற்கான முயற்சிகள் தோல்வியில் முடிந்துள்ளன என்றும் அவர்கள் தற்போது தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனால் தமிழக அரசுக்கும் கூட பல லட்சம் ரூபாய் செலவுதான், வீணாக செலவாகும் என்றுதான் தற்போது அவர்களுடைய ஆதங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். தாஸ் பிரகாஷ், அதாவது நீங்க கூறியது போல 4 மாதங்களிலிருந்து 1 வயதுக்கு உள்ளான யானைகள் மட்டுமே இந்த கும்கி பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தற்போது இந்த பிடித்திருக்கும் யானைகள் வந்து எந்த வயதுக்கு உட்பட்ட யானைகள் பிரகாஷ்? இந்த 6 யானைகளை பொறுத்தவரையில் அவற்றில் 10 வயதுக்கு மேற்பட்ட யானையும் ஒன்று உள்ளது. அதே போன்று 5-6 வயதுக்கு மேற்பட்ட யானைகள் தான் அதில் இருக்கிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால், இந்த திருவண்ணாமலை பகுதியில் திருவண்ணாமலை வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த இந்த 6 யானைகள் அந்த வனப்பகுதிக்கு, அதாவது அது ஒரு சிறிய வனப்பகுதி தான், அந்த பகுதிக்கு அழகு சேர்க்கும் விதமாக இந்த யானைகளையும் தற்போது பிடித்து வைத்து அவற்றையும் கும்கியாக மாற்றும் முயற்சி வீணானது என்றுதான் தற்போது வன ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதாவது, கடந்த 1980 வாக்கில் தங்க நாற்கர சாலை திட்டத்தின் மூலமாக சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. அப்போது அந்த ஆந்திர வனப்பகுதியில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு 20 யானைகள் இடம்பெயர்ந்தன. அப்போது 6 யானைகள் மட்டும் அந்த திருவண்ணாமலை வனப்பகுதியிலே சுற்றித் திரிந்தன. இந்த 6 யானைகள் தான் கடந்த மாதத்தில் வறட்சியின் காரணமாக வெளிவந்து நீர் இல்லை, உணவும் இல்லை, வனப்பகுதி சுருக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் ஊர் பகுதிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்ததாக, அவற்றை மயக்க ஊசி போட்டு பல நாட்கள், அதாவது 10 நாட்களுக்கும் மேலாக முயற்சி செய்து அந்த யானைகளை தற்போது பிடித்து வைத்துள்ளனர். வன ஆர்வலர்கள் என்ன கூறுகிறார் என்றால், இவற்றை கும்கியாக மாற்றவே முடியாது, மேலும் செலவு பல லட்சம் ரூபாய் அரசுக்கு வீணான செலவுதான் ஆகும் என்றும், இந்த யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள்ளேயே விட வேண்டும். அந்த திருவண்ணாமலை வனப்பகுதி என்பதே ஒரு சிறிய வனப்பகுதி. அந்த பகுதிக்குள் சுற்றித் திரிந்திருந்த இந்த யானைகள் அந்த வனப்பகுதிக்கே அழகு சேர்க்கும் விதமாக கடந்த ஆண்டுகாலங்களில் இருந்திருக்கிறது. அவற்றையும் பிடித்து தற்போது சரணாலயத்தை வைத்துக் கொண்டு அவற்றை கும்கியாக மாற்றும் என்று வீணாக முயற்சி எடுக்கிறார்கள் என்றுதான் தங்களது வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். அவற்றை வனப்பகுதியிலே விட்டுவிட்டால் அந்த வனத்திற்கே அவைதான் அழகு சேர்க்கும் விதமாக இருக்கிறது என்றும் தங்களுடைய அந்த ஆர்வத்தையும் அந்த உணர்வையும் வெளிப்படுத்தியுள்ளனர். தாஸ் பிரகாஷ், அதாவது ஏற்கனவே இது போன்ற, அதாவது இந்த வயதுடைய யானைகளில் கும்கியாக மாற்றும் முயற்சியில் நடந்த தோல்விகள் குறித்து ஏதாவது இருக்கா உதாரணங்கள் சார், அதாவது கடந்த காலங்களில் பிரகாஷ்? இதுக்கு முன்பாக கேரள மாநிலத்தில் கூட இது போன்ற ஒரு, கேரள மாநிலத்தில் ஏற்கனவே யானைகள் அதிகம் என்றும், யானைகள் இயல்பாகவே காண முடியும், கோயில்களிலும் அங்கே வளர்ப்பவர்களும் அதிகமாக இருப்பார்கள். அந்த அங்கே கூட 20 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது 20 வயது மதிக்கத்தக்க ஒரு வனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு யானை, பிடிக்கப்பட்ட ஒரு யானையை கும்கியாக மாற்றுவதற்கு பல்வேறு வகையில் அதனை உபயோகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக பயிற்சி அளிக்கும் விதமாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அந்த யானையை கும்கியாக மாற்றவே முடியவில்லை என்பதுதான் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற அந்த ஒரு உதாரணமாக கருதப்படுகிறது. இது போன்ற உதாரணங்கள் நிறையவே இருக்கின்றன. அதாவது, 4 மாதத்திலிருந்து 4 மாதம் குட்டியாக இருந்து 1 வயதுக்குள்ளான யானையை மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதுதான் இப்போது வன ஆர்வலர்கள் தெரிவிக்கும் கருத்தாக உள்ளது. பிரகாஷ், அதாவது கும்கி யானைகளால் ஏற்பட்டிருக்கும் தற்போதைய இந்த பிரச்சனை குறிப்பான இந்த வனத்துறையினரின் அலட்சிய போக்கு குறித்தான உங்களுடைய பல தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். நன்றி தாஸ்.